வணக்கம் நண்பர்களே. கடலில் 60 அடி ஆழத்தில் நடந்த திருமணம், இதை கேட்ட உன்ன உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆமாங்க, தமிழகத்துல ஒரு ஜோடி ஆழ்கடல திருமணம் நடத்தியுள்ளனர். சரி வாங்க, யாருன்னு பார்க்கலாம். திருவண்ணாமலையைச் சேர்ந்த சின்னதுரை மற்றும் கோவையைச் சேர்ந்த ஸ்வேதா, இவங்களோட திருமண பத்திரிகையை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியங்க. ஏன் அப்படின்னா, திருமண பத்திரிகையில திருமணம் ஆழ்கடல் வங்காள வரிகுடா அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதை கேட்ட உடனே நம்மளுக்குமே ஒரு பெரிய ஆச்சரியந்தாங்க. சென்னையில் பொறியாளராக வேலை செய்யும் சின்னதுரை மற்றும் ஸ்வேதா தங்களோட திருமணத்தை வித்தியாசமாக ஒரு இடத்துல செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. அந்த இடம் ஆழ்கடல் அப்படின்னு இறுதியாக முடிவு செஞ்சாங்க. சின்னதுரை மற்றும் ஸ்வேதா புதுச்சேரியை சேர்ந்த ஆழ்கடல் வீரர் அரவிந்த் அவர்களை நாடி சென்றாங்க. ஆனா அவரு ஏற்கனவே ஆழ்கடல்ல கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மற்றும் கொடியேற்றம் போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக அரவிந்த் குழுவினர் கூறினாருங்க. நாட்டிலேயே முதன் முதலாக ஆழ்கடல் திருமணம் நடத்த ஏற்பாடு செஞ்சாங்க அரவிந்த் குழுவினர். கடலுக்கு அடியில் சுமார் 60 அடி ஆழத்தில் திருமணத்துக்கான அலங்காரமும் செய்யப்பட்டிருந்ததுங்க. அழகான கூரை புடவை, பட்டு வேட்டி சட்டையும், பாதுகாப்பு கவசம், ஆக்சிஜன் சிலிண்டருடன் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஊர்வலமாக கடலுக்கு அடியில் அழைத்து செல்லப்பட்டனருங்க. அது மட்டும் இல்லைங்க, மாப்பிள்ளையும் மணப்பொண்ணும் கடல் நீர்ல மிதந்தவாறு மாலையும் மாற்றிக்கொண்டாங்க. இந்து முறைப்படி ஸ்வேதாவின் கழுத்தில் தாலியை கட்டினார் நம்ம மாப்பிள்ளை சின்னதுரை. மற்றும் ஆழ்கடலில் தங்கள் மன வாழ்வையும் உறுதி செய்து கொண்டனர் இந்த அழகிய தம்பதியர்.